மாதத்தின் நான்காவது தூணாகிய நோன்பு கால வணக்கங்கள் கியாமுல்லை லைலத்துல் கத்ர் வணக்கம் அல் குர்ஆன் ஓதல் சதக்கா செய்தல் என்பவை நோன்பின் விசேட வணக்கங்கள். இவற்றில் கியாமுல்லையிலும் லைலத்துல் கத்ர் வணக்கமும் ஆர்வமூடி மிகவும் ஹதீஸ்களில் விளக்கப்படுகின்றன. இப்பின்னணியில் லைலத்துல் கத்ர் என்ற இரவு ரமலான் இறுதிப்பத்தின் ஒற்றைப்படையில் வரும் நாட்களாகும். ஷாஃபிஇ மதஹபினர் 21-23 நாட்களில் அதனை பெரிதும் எதிர்பார்க்க முடியும் என கருதுகின்றனர். பெரும்பாலான அறிஞர்கள் அதனை 27 நாளில் பெரிதும் எதிர்பார்க்க முடியும் என கருதுகின்றனர். நாட்டுக்கு நாடு ரமலான் தோன்றும் நாள் வித்தியாசப்படுதலை நோக்கும் போது இறுதிப்பத்தில் எல்லா நாட்களையும் கவனத்திற்கொண்டு அந்நாளை பெற முயல்வதே பொருத்தமாக தெரிகிறது. இம்மாதம் உங்களிடம் வந்துள்ளது. அதில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவொன்று உள்ளது. அது யாருக்கு கிடைக்காமல் போய்விடுகிறதோ அவர் அனைத்து நன்மைகளும் கிடைக்காமல் போய்விடுகிறார். இழக்கும் போக்கு கொண்டவரே அந்நன்மைகளை இழப்பவராவர். ஆதாரம் ஷஹி அல் ஜாமி 224 சுனன் இப்னு மாஜா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்து வந்துவிட்டால் மிகுந்த ஈடுபாடு காட்டுவார்கள். இரவு நேரத்தை உயிர்ப்பிப்பார்கள். தமது குடும்பத்தினரை எழுப்பிவிடுவார்கள். ஆதாரம் ஷஹி அல் புகாரி ஹதீஸ் இலக்கம் 2024. இவ்வாறு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் வணக்கத்தை வார்த்தைகளால் வலியுறுத்தியது மட்டுமன்றி நடைமுறையிலும் அதனை செய்து காட்டினார்கள். நோன்பு காலங்களில் இவ்விரு வணக்கங்களும், அதாவது லைலத்துல் கத்ர் வணக்கம், ஒவ்வொரு இரவிலும் நின்று வணங்கல் என்பன மிகவும் வலியுறுத்தி விளக்கப்பட்டதன் காரணம் என்ன என்பது சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். யார் ரமலானில் இறை வாக்குறுதியை நம்பிக்கை கொண்டவராகவும் இறைவனிடம் மட்டும் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவரது முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஆதாரம் ஷஹி அல் புகாரி ஹதீஸ் இலக்கம் 2009. அத்தோடு இன்னொரு உண்மையையும் புரிந்து கொள்வோம். எமது கால சமூக யதார்த்தமே அதுவாகும். தொழில் ரீதியான பாரம் கூடிய காலம் இது. வியாபாரி, டாக்டர், பாரமான வேலைகளில் ஈடுபடுவோர் மாலை வரை காரியாலயத்தில் பணிபுரிந்துவிட்டு மாலையில் மிகுந்த களைப்புடன் வீடு வந்து சேர்வோர் என்று இவ்வாறு பலர் இவ்வாறான வணக்கங்களில் ஈடுபடுவதில் மிகவும் சிரமம் காண்பர். லைலத்துல் கத்ர் என்பதுவும் நன்கு புரியப்பட வேண்டிய ஒரு விடயம். அது ஒரு மனிதனுக்கு உலகில் கிட்டும் மிக பெரும் பாக்கியம். மறுமையில் வெற்றி பெறலை நோக்காக கொண்டு பாடுபடுபவருக்கு அது ஒரு சிறந்த சாதனம். அவ்வாறு பாடுபடும் மனிதன் உலகிலும் வெற்றி பெறுகிறான், தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். ஏனெனில் அதனை அடைந்து கொள்ளும் நோக்கில் இறுதி பத்து இரவுகளில் மிகுந்த தீவிரத்தோடு வணக்கங்களில் அவன் ஈடுபடுவான். லைலத்துல் கத்ர் இரவு இன்றைய முஸ்லிம்களை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் பெறுகிறது. தனி மனிதனாகவும் சமூகமாகவும் தம்மை மேல்வாசித்துக் கொள்வதற்கான ஓர் இரவு. குறிப்பாக அல் குர்ஆனின் இலக்குகள் நோக்கி நாம் நகர்கிறோமா? அது எவ்வாறு சாத்தியமாகிறது? அந்நகர்வில் நாம் விடும் பிழைகள் யாவை? இலக்குகளை அடைவதற்கான வியூகங்கள் யாவை போன்ற கேள்விகளை நாம் மிக அவதானமாக உள்வாங்க வேண்டியிருக்கிறது. மனிதன் இறை தொடர்பு கொண்டவனாக வாழ வேண்டும். அதன் விளைவாக நீதி, நேர்மை போன்ற உயரிய ஒழுக்க பண்பாடுகள் கொண்டவனாக அவன் தனது வாழ்வை கொண்டு செல்ல வேண்டும். இப்பின்னணியில் சமூக வாழ்க்கைக்கான இறை சட்டத்திட்டங்களை அவன் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நோக்கம். இதனை நடைமுறையில் சாதிக்கும் வழியாக அல் குர்ஆன் காண்பது பயிற்றுவித்தல் ஒழுங்கையாகும். அப்பயிற்றுவித்தல் ஒழுங்கே வணக்க வழிபாடுகளாகும்.